எஸ் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நான் ஆர்ஜே ரமேஷ். பிக் பாஸ் சீசன் 3ல வந்து எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு எலிமினேஷன் இப்போ வந்து நடந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்த இன்றைய நாளுக்கான ப்ரொமோவில் வந்து இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது யார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் ஒரு சின்ன குழப்பம் இடையில் வந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கஸ்தூரி வெளியே போவாங்க, சீக்ரெட் ரூமில் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய செய்திகள் வந்துச்சு. ஆனால் இப்போ நடந்திருக்கிறதோ வேறு கதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சேரன் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். பிக்பாஸ் வீட்டில் இருந்து இன்றைய தினம் வரப்போற எபிசோட்ல வந்து சேரன் வெளியேற்றப்பட்டிருக்காரு. கஸ்தூரி வந்து சேஃப் ஆகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கமல்ஹாசன் வந்து பேசுறது சில விஷயங்கள் நாசுக்கா பேசியிருந்தார். அதாவது சேரன் எதிர்பார்த்தது வந்து நடக்கல, கஸ்தூரி எதிர்பார்த்தது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா கஸ்தூரி எதிர்பார்த்தது அவங்க வீட்டில இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி, அது நடக்கல. சேரன் எதிர்பார்த்தது வீட்டில் வந்து தொடர்ந்தும் ஸ்டே பண்ணணும், இறுதி போட்டியாளராக கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க நடந்தது ரெண்டுமே வேற வேற விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனவே சேரன் இந்த போட்டியிலிருந்து பிக் பாஸ் வீட்டில இருந்து 62வது நாளான இன்றைய தினம் வெளியேற்றப்பட்டிருக்காரு. கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரி இடையில வயல் கார்டு என்ட்ரியா வந்தாலும் கூட வீட்டில் வந்து இன்னும் சரியாக அவங்க பிளே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் கஸ்தூரியோட ஒரிஜினாலிட்டி என்னன்றது இனி வர்ற நாட்களில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். சாண்டி மாஸ்டருக்கும் தர்ஷனுக்கும் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறபடியினால யாருமே எதிர்பார்க்காத விதமாக சேரன் இன்றைய தினம் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே போயிருக்கிறாரு. எனவே அடுத்த அப்டேட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.